Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara ராமரின் அதீத தீவிர பக்தராகவும் தன்னுடைய இதயத்தில் எப்பொழுதும் ராமரை வைத்திருக்கும் அற்புதமான தெய்வம் ஆஞ்சநேயர். இவர் தைரியம் ஆரோக்கியம் ஆகியவற்றை போக்கக்கூடியவர். ஆஞ்சநேயரை வழிபட வழிபட நம்மை எந்த துன்பங்களும் ஆபத்துகளும் நெருங்காது என்பது நம்பிக்கை. கெட்ட விஷயங்கள் எப்பொழுதும் நம்மை நெருங்காமல் கவசம் போல் இருந்து தன்னுடைய பக்தர்களையும் ராம பக்தர்களையும் காக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். ராம நாமத்தை மனதார சொன்னாலே அவர்களுக்கு அருள் செய்ய ஆஞ்சநேயர் ஓடி வருவார் என சொல்லப்படுகிறது. தீரவே தீராது என காரியங்கள் தீர்வதற்கும் நீண்ட காலமாக வாட்டி வதைக்கும் துன்பம் நோய் மறைவதற்கும் ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பானதாகும். வியாபாரம் தொழில் வேலை ஆகியவற்றில் அடுத்த நிலைக்கு செல்லவே முடியவில்லை, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, எடுத்த காரியங்கள் எல்லாம் தோல்வி ஏற்படுகிறது, எந்த காரியத்தை தொட்டாலும் ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்கிறது என்றவர்கள் ஆஞ்சநேயரை வழிபடலாம். ஆஞ்சநேயரை வழிபட்டால் ராமபிரானின் அருளும் முழுவதுமாக கிடைத்துவிடும். சதா சர்வ காலமும் ராம நாமத்தை ஜபித்து கொண்டே இருப்பவர் ஆஞ்சநேயர் என்பதால் அவரை வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகிவிடும். நடக்கவே நடக்காது என நினைத்த காரியங்கள் அற்புதங்கள் ஆகியவை நடக்கும். ஆஞ்சநேயரை வழிபட்டு பலனடைந்தவர்கள் பலர் உள்ளனர். ஆஞ்சநேயரை வழிபட்டால் சனியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தோஷங்கள் விலகும் என்பதால் ஜாதகத்தில் கிரக தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்களும் ஆஞ்சநேயரை வழிபடலாம். ஆஞ்சநேயரை வழிபடுவதற்காக ஏற்ற கிழமை வியாழக்கிழமை. அவரை மூல நட்சத்திரத்தில் வழிபடுவது சிறப்பானதாகும். எவ்வளவோ முயற்சி செய்தும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்பவர்கள் காரியங்களில் ஏற்படும் தடைகள் விலகி வெற்றி கிடைக்க வேண்டும் என்பவர்கள் வியாழக்கிழமை தோறும் அனுமனுக்கு வெற்றிலை மாலை வாங்கி சாற்றுவது சிறந்த பரிகாரமாகும். ஆஞ்சநேயர் விக்கிரகத்தின் அளவிற்கு ஏற்ப 11, 21, 27, 54, 108 என்ற எண்ணிக்கைகளில் வெற்றிலையை எடுத்து ஒவ்வொரு வெற்றிலையிலும் மஞ்சள் குங்குமம் வைத்து மஞ்சள் நிற நூலில் கட்டி ஆஞ்சநேயருக்கு சாற்றி வர வேண்டும். இந்த வழிபாட்டினை 9 வாரங்கள் செய்வது சிறப்பானது. வெற்றிலை என்பது வெற்றியை தரக்கூடியது என்பதால் வெற்றிலையில் மாலை கட்டி வியாழக்கிழமை தோறும் அனுமனுக்கு அணிவித்து உங்களின் வேண்டுதலை சொல்லி வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராம நாமத்தை சொல்லுவதும் ஆஞ்சநேயரின் அருளை எளிதில் பெறுவதற்கான சிறந்த வழியாகும். வாழ்க்கையில் துன்ப நிலை என்பது மாறி இன்பங்கள் உயர்வு வளர்ச்சி வெற்றி என்பது கிடைக்கும். கேட்கும் வரங்களை அள்ளித்தரக்கூடியவர் ஆஞ்சநேயர் என்பதால் இவரை வழிபட்டால் ராமரை வழிபட்ட பலன் கிடைத்துவிடும். ஆஞ்சநேயரை உண்மையான பக்தியுடன் நம்பிக்கையுடன் எவர் ஒருவர் வழிபடுகின்றாரோ அவருக்கு அற்புத பலன்களை தரக்கூடியவர் ஆஞ்சநேயர். கோவிலுக்கு சென்று ராமரை நினைத்து வழிபட்டாலும் ராம நாமத்தை சொன்னாலும் ஆஞ்சநேயரின் அருள் கண்டிப்பாக கிடைத்துவிடும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.